அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வ பரகாத்தூ அன்பானவர்களே தினம் ஒரு இன்று இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்று ஜகாத் வழங்குவது யாருக்கு அல்லாஹ் அதிகமான பொருளாதாரத்தை வழங்கி செல்வந்தனாக்கி உள்ளானோ அவர்கள் ஜகாத் வழங்குவது அவர்களின் மீது கடமையாகும் ஆனால் செல்வந்தர்களில் சிலர் ஜகாத்தின் மகிமையை அறியாததினால் ஜகாத் வழங்குவதில்லை ஜகாத் கொடுக்காமல் விட்டால் அவர்களின் நிலை என்னவாகும் இறைதூதர் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் யாருக்கேனும் செல்வத்தை கொடுத்து அவன் அதற்கான ஜகாத்தை நிறைவேற்றவில்லையாயின் கியாமத் நாளில் அந்த செல்வம் கடுமையான நஞ்சை உடைய பாம்பாக மாறும் அது அவனுடைய கழுத்தில் சுற்றி கொண்டு தன்னுடைய இரண்டு விஷப்பற்களால் அவனுடைய தாடையை கொத்தி கொண்டே நானே உன்னுடைய செல்வம் நானே உன்னுடைய புதையல் என்று கூறும் இதை நாயகம் நவிகள்நாயகம் அவர்கள் கூறிவிட்டு அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் உலோபித்தனம் செய்கின்றவர்கள் அது தமக்கு நல்லது என எண்ணவே வேண்டாம் அவ்வாறு அது அவர்களுக்கு தீங்குதான் அவர்கள் உலோவித்தனத்தால் சேர்த்து வைத்த பொருள்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும் என்ற திருக்குரான் வசனத்தை ஓதினார்கள் அறிவிப்பாளர் அபு ஹரேரா ரலியல்லாஹ் அவர்கள் ஆதாரம் புகாரி அன்பானவர்களே அல்லாஹ்வின் அருளான செல்வத்தை சரியான முறையில் கணக்கிட்டு அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்பவும் இறைத்தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லாமர்களின் வழிகாட்டுதலின் படியும் ஜகாத்தை நிறைவேற்றி கடமையை செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நரகத்தை தவிர்ப்போம்